Welcome to Commerce Academic Zone. In the video, 12th standard commerce subject oda important questions paakalam. Idu important 2 mark questions, already 5 mark upload pannirken. Video paakadhavanga paarenga, video kana link description box la kuduthirken. Commerce portha varaikku naan kuduthiruka 2 mark, 3 mark and 5 mark questions padichale podum. Adhile ella important questions um cover a irukku. Adanal extra endha questions um padikka thevala. Idu mattum padichale exam la ella questions um attend panna mudiyum. Ipo 2 mark questions paakalam. Unit 1, Chapter 1 la மேலாண்மை என்றால் என்ன? மேலாளர் என்பவர் யார்? மேற்பார்வை வீச்சலை என்பதன் பொருள் யாது? சாப்டர் 2ல செயலூக்கம் அளித்தல் என்பதன் பொருள் தருக. கட்டுப்பாடு என்றால் என்ன? யூனிட் 2 சாப்டர் 4ல நிதிச்சந்தை சிறு குறிப்பு வரைக. கடன் சந்தை என்றால் என்ன? இரண்டாம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? சாப்டர் 5ல மூலதன சந்தை என்றால் என்ன? மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் யார்? மூலதன சந்தையின் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? சாப்டர் 6ல பணச்சந்தை வரைவிலக்கணம் தருக. ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது? மாறுதல் என்பதன் பொருள் யாது? இந்த பிளாக்ல ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 3 சாப்டர் 7ல பங்குச்சந்தை வரைவிலக்கணம் தருக. துணை தரகர்கள் என்றால் என்ன? தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள்? ஊக வணிகர்களின் வகைகள் யாவை? யூனிட் 4 சாப்டர் 9ல மனித வளத்தின் பொருள் தருக. மனித வள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் இரண்டு தருக. சாப்டர் 10 பதவி உயர்வு என்றால் என்ன? அகவள ஆட்சேர்ப்பின் ஏதேனும் இரண்டை கூறு. சாப்டர் 11 நேர்காணல் என்றால் என்ன? நுண்ணறிவு பரிசோதனை என்றால் என்ன? யூனிட் 5 சாப்டர் 13 சந்தையிடுகையாளர் வரைவிலக்கணம் தருக. ஒழுங்குமுறை சந்தை என்றால் என்ன? சாப்டர் 14ல தரப்படுத்துதல் என்றால் என்ன? சாப்டர் 15 மின்னணுவியல் வியாபாரம் என்றால் என்ன? மின்னணு சந்தையிடுகை என்றால் என்ன? யூனிட் 6 சாப்டர் 16ல நுகர்வோர் என்பவர் யார்? நுகர்வோரியல் என்பதை வரையறு. வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன? விற்பனையாளர் ஜாக்கிரதை என்றால் என்ன? சாப்டர் 17 தெரிவிக்கும் உரிமை, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு பற்றி சிறு குறிப்பு வரைக. வணிகத்தின் தலையாய நோக்கங்கள் யாவை? சாப்டர் 18 குறைத்திருப்பு குறிப்பு வரைக. யூனிட் 7 சாப்டர் 20 தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? தாராள மயமாக்கலின் ஏதேனும் இரண்டு குறைபாடுகளை தருக. உலக மயமாக்கலின் ஏதேனும் இரண்டு நன்மைகளை எழுது. யூனிட் 8 சாப்டர் 20 சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை பட்டியலிடுக. சரக்கு என்றால் என்ன? நிகழ் சரக்கு என்றால் என்ன? சாப்டர் 22 மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? யூனிட் 9 சாப்டர் 23 அகத்தொழில் முனைவோர் இலக்கணம் தருக. மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் சிக்கல்களை எழுதுக. சாப்டர் 25ல டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக. தொழில் முனைவோருக்கு தேவைப்படும் இரண்டு விதமான நிதியை குறிப்பிடுக. யூனிட் 10 சாப்டர் 26 பங்கு என்றால் என்ன? கடன் பத்திரங்கள் என்றால் என்ன? சாப்டர் 27ல இயக்குனர் என்பதை வரையறுக்க. முழு நேர இயக்குனர் என்பவர் யார்? சாப்டர் 28ல செயலர் என்பவர் யார்? தீர்மானம் என்றால் என்ன? பஹரால் என் சிறு குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.